Okay, let us continue the lesson. The treasure within conversation happens between Bilaraja and Hapi's contractor. Here is the question from Bilaraja to Hapi's contractor. There is a contention that giftedness and learning disabilities go hand in hand. Do you think this applies to you? There is a contention here. Contention means belief or opinion. There is a belief or there is an opinion. What is that opinion? Giftedness and learning disabilities go hand in hand in one particular student. Okay, goes together. Giftedness and learning disabilities, two different factors, go hand in hand, go together in a student. That kind of student you were in school. Was it right? This is what the question from Bilaraja. Okay, so there is a belief, common perception from people that giftedness, some students have special abilities, and the same student won't be good in, may not be good in studies. That is what the learning disabilities. Two different factors. One is learning disabilities and other one is giftedness. Both in one particular student. Okay, he may not good in studies, but he may good in some other extracurricular activities like that. Okay, so giftedness and learning disabilities, two different factors in one particular student, go hand in hand. Do you think this applies to you? இது வந்து உங்களுக்கு, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பேரராஜா கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்டட்னஸ் இருக்கும், அட் த சேம் டைம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், ஹி ஓன்ட் பி குட் இன் ஸ்டடிஸ், பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஹி கேன் அச்சீவ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கான்னு சொல்லி தான் இந்த பேலராஜா ஆஃபீஸ் கான்ட்ராக்டர்ட கேட்குறாங்க. ஓகேங்களா, கிஃப்டட்னஸ்னா ஸ்பெஷல் எபிலிட்டி. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு. அந்த சேம் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங்ல வந்து ஹி ஆர் சி மே நாட் பி குட் இன் ஸ்டடிஸ். ஓகே, பட் இருந்தாலும் தே கேன் பி சக்சஸ்ஃபுல் இன் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆர் ஹிஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். அந்த மாதிரி ஒரு பிலீஃப், அந்த மாதிரி ஒரு கன்டென்ஷன், அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து உங்கள் விஷயத்தில் அப்ளை ஆயிருக்கேன்னு சொல்லி பீலராஜா கேட்குறாங்க யார்கிட்ட? ஆஃபீஸ் கான்ட்ராக்டர்கிட்ட. வெல், டேக் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மை கிளாஸ். தோஸ் ஹூ ஆல்வேஸ் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் டுடே டூயிங் வெரி ஆர்டினரி ஜாப்ஸ். வெல், டேக் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மை கிளாஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை என் கிளாஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, தோஸ் ஹூ ஆல்வேஸ் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், யார் வந்து ஃபஸ்ட்டு செகண்டாக வந்துகிட்டே இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலான ஒரு ஆர்டினரி ஜாப்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, தோஸ் ஹூ ஆல்வேஸ் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் டுடே டூயிங் வெரி ஆர்டினரி ஜாப்ஸ். பேலராஜா, I have come across this situation in so many different places where people tell me that their class toppers are doing very ordinarily today. Yes, நீங்க சொல்றது நானும் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நல்லா வந்து படிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டாக வருவாங்க, பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மேபி, இது வந்து இல்லை, இது வந்து 100% சொல்ல முடியாது, பட் மேபி அவங்க வந்து ஒரு ஆர்டினரி ஜாப்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் வந்து தே கேன் பி வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ ஹவ் கம் அக்ராஸ் திஸ் சுச்சுவேஷன் இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் பீப்புள் டெல் மீ தட் தேர் கிளாஸ் டாப்பர்ஸ் ஆர் டூயிங் வெரி ஆர்டினரிலி டுடே. கிளாஸ் டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நானும் வந்து அதை சந்திச்சிருக்கேன்னு சொல்லி பேலராஜா சொல்கிறாங்க. இன் ஸ்கூல் I think living our lives, they have made us teach smart. I have learnt more by doing what I did on my own than
what academics would have taught me. Then what academics would have taught me. See, in school, I think living our lives there made us street smart. I have learnt more by doing what I did on my own. Okay, whatever I have learnt from my own. Okay, by doing myself. Okay, I have learnt more by doing what I did on my own than what academics would have taught. Okay, ஒரு அகாடமிக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ டீச் பண்ணியிருக்குமோ அதை விட அதிகமாக நானாகவே வந்து கற்றுக்கிட்டேன் பை டூயிங் வாட் ஐ டிட் ஆன் மை ஓன். நான் என்ன பண்ணணும் அதன் மூலமாக தான் நான் வந்து நிறைய கற்றுருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் ஹபீஸ் கான்ட்ராக்டர். நெக்ஸ்ட்டு பேலராஜா, தட் இஸ் பிகாஸ் த பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் வேர் தேர். இதெல்லாம் எப்படி வந்து ப்ராக்டிக்கலி இட் வாஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் த பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் வேர் தேர். நீங்கள் உங்ககிட்ட வந்து பர்சனாலிட்டியும் அண்ட் ஸ்கில்ஸும் இருந்ததுனால தான் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன் இன் அ மேனர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட். ஓகே, உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. எதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் உங்களால் கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிறத வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் அ மேனர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஓகே, எந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன் இன் அ மேனர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். And you defied every rule. Defied means broke. You broke every rule so that nobody would stop you from doing what you needed to do. So, if you are comfortable, you can do your expression easier. You broke every rule so that nobody would stop you. Who would stop you from doing what you needed to do? ஓகே, உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம், உங்களை யாரும் தடுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ்பிரஷன் இன் அ மேனர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் அண்ட் யூ டிஃபை எவ்ரி ரூல். நெக்ஸ்ட் ஹஃபீஸ் கான்ட்ராக்டர், ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் திங்ஸ். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வைல் இன் கிளாஸ் இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அவுட் சைட், I would think of the flowing water and how to build a dam to block it. So, Hafiz contractor ipa solraru ena solrarna, I was more interested in other things. Okay, na vandu studies la vandu avlo interest ah illa, but I was more interested in other things. If for example while in class it started raining outside, I would think of the flowing water and how to build a dam to block it. ஸோ நம் நான் கிளாஸில் இருக்கும்போது மழை பெய்யும், சில சமயங்கள் மழை பெய்யும். மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அதுக்கு வாட்டர் ஃப்ளோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிளாக் த வாட்டர். ஓகே, ஐ வுட் திங்க் ஆஃப் த ஃப்ளோயிங் வாட்டர் அண்ட் ஹவு டு பில்ட் அ டேம் டு பிளாக் இட். ஓகே, ஒரு டேமை எப்படி கட்டணும், இந்த தண்ணியை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா எப்படி டேமை கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய திங்கிங் இருக்கும். ஐ வுட் பி திங்கிங் அபவுட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வித்தின் த டேம். ஓகே, வித்தின் த டேம், ஒரு டேமுக்குள்ள வாட்டர் எப்படி ஃப்ளோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் வந்து அந்த மாதிரியும் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஹவு மச் ஆஃப் வாட்டர் த டேம் வுட் பி ஏபிள் டு ஹோல்டு. அந்த நான் அந்த கட்டுற வந்து டேம் வந்து எவ்வளோ வாட்டரை வந்து ஹோல்டு பண்ணுவோம், எவ்வளோ வாட்டரை வந்து தேக்கி வைக்க முடியும், ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். எப்போலாம் நான் கிளாஸில் இருக்கும்போது மழை பெஞ்சுன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் திங்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். ஓகே, தட் வாஸ் மை இன்ட்ரெஸ்ட் ஃபார் த டே. வென் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் அ பட்டன் வைல் பிளேயிங் ஆர் ஃபைட்டிங், they would come running to me and I would cut a button for them from chalk. Okay, ipa nanga edha students velandit irukumbodho adu veladit irukumbodho aladhu vande oru sanda potto edho oru button edho shirt la irundhu odanjita enta da varuvaanga ellarum, na enna pannuvena chalk piece eduthu adha vande button mari cut panni
அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். தே வுட் கம் ரன்னிங் டு மீ அண்ட் ஐ வுட் கட் அ பட்டன் ஃபார் தம் ஃப்ரம் சாக் யூஸிங் எ பிளேடு. ஓகே, ஒரு பிளேடை யூஸ் பண்ணி ஒரு பட்டன் மாதிரி சாக் பீஸ் மூலமாக ஒரு பட்டன் மாதிரி கட் பண்ணி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார். டிசிப்ளின் இன் இந்த ஸ்கூல் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நோ ஸ்டூடெண்ட் குட் அஃபோர்ட் டு ஹாவ் எ பட்டன் மிஸ்ஸிங். நோ ஸ்டூடெண்ட் குட் அஃபோர்ட் டு ஹாவ் பட்டன் மிஸ்ஸிங். த ஸ்டூடெண்ட் வுட் கெட் பாஸ்ட் டின்னர் வித் எ ஃபுல் நீட் யூனிஃபார்ம். ஆஃப்டர் தட் இட் டிட் நாட் மேட்டர். ஓகே, இப்போ டின்னர் சாப்பிட்ற போகிறப்போ வந்து டிசிப்ளினாக இருக்கணும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஷர்ட்லாம் நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் பட்டன் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பட்டன் வந்து யாருக்காவது ஒரு விளையாடிட்டு இருக்கும்போதோ அல்லது சண்டை போட்டு ஏதாவது பட்டன் உடஞ்சிட்டா என்கிட்ட தான் வருவாங்க. நான் வந்து பிளேடு யூஸ் பண்ணி சாக் பிளேடு மட்டும் அப்புறம் சாக் பீஸும் யூஸ் பண்ணி பட்டன் மாதிரி செஞ்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, தி ஸ்டூடெண்ட்ஸ் The student would get past dinner with a full neat uniform. After that, it did not matter. And dinner முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு நீட்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார். யார்? ஹஃபீஸ் கான்ட்ராக்டர் பேலா ராஜா. கம்மிங் டு த ப்ரெசன்ட், ஹவு டு யூ டிசைட் அஸ் டு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூ வாண்ட் டு கிவ் எ கிளைண்ட்? இப்போ அவங்க கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், என்ன மாதிரியான டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க? ஹவு டு யூ டிசைட் அஸ் டு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூ வாண்ட் டு கிவ்? எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து உங்கள் கிளைண்ட்டு கொடுக்கணும்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேலா ராஜா கேட்குறாங்க ஆஃபீஸ் கான்ட்ராக்டர். ஐ லுக் த கிளைண்ட்ஸ் ஃபேஸ், ஹிஸ் க்ளோத்ஸ், த வே ஹி டாக்ஸ் அண்ட் pronounces, the way he eats, and I would know what his taste would be like. நான் வந்து அவங்களை வந்து அவங்க முகத்தை பார்ப்பேன், கிளைண்டோட ஃபேஸை பார்ப்பேன், his clothes அவங்களுடைய அட்டையர் பார்ப்பேன், the way he talks, ஓகே அந்த கிளைண்ட் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்பேன், அண்ட் ப்ரொனௌன்சஸ் ஹவு தே ப்ரொனௌன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்பேன். த வே ஹி ஈட்ஸ் அண்ட் ஐ வுட் நோ வாட் ஹிஸ் டேஸ்ட் வுட் பி லைக். இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நானாக டிசைட் பண்ணிக்குவேன். ஐ கேன் ரிலேட் டு பீப்புள் இன் அ வே தட் வுட் பி கம்ஃபர்டபுள். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணால் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஐ கேன் ரிலேட் டு பீப்புள் இன் அ வே தட் வுட் பி கம்ஃபர்டபுள். ஐ ஸ்கெச் வெரி ஸ்பான்டேனியஸ்லி ஆன் அ பேப்பர் ஆன் த ஸ்பாட். அந்த ஸ்பாட்லேயே அந்த செகண்ட்லேயே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவேன். தட் பேப்பர் ஐ கிவ் இட் டு மை பீப்புள் இன் ஆஃபீஸ். எங்கள் ஆஃபீஸில் உள்ள மற்ற எம்ப்ளாயிஸ்ட்டை கொடுத்துருவேன். ஐ கிவ் இட் டு மை பீப்புள் இன் த ஆஃபீஸ். அவ்வளோதான் என்னோட டிராயிங் முடிஞ்சிடும். பேலராஜா அகெயின், யூ டூ இட் இன்ஸ்டிங்டிவ்லி. ஹியர் இன்ஸ்டிங்டிவ்லி இன்ஸ்டிங்டிவ்லி மீன்ஸ் நேச்சுரலி. ஓகே, இன்ஸ்டிங்டிவ்லி மீன்ஸ் நேச்சுரலி. யூ டூ இட் இன்ஸ்டிங்டிவ்லி ஆஃபீஸ் கான்ட்ராக்டர். கால் இட் இன்ஸ்டிங்க்ட், கால் இட் அரித்மெட்டிக், வாட் எவர். நவ் இட் கம்ஸ் டு மீ லைக் மேத்தமெட்டிக்ஸ், புட்டிங் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி டுகெதர் அண்ட் மேக்கிங் எ ஸ்கெச் ஃப்ரம் ஆல் தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஹியர் வி ஆல்மோஸ்ட் கம் டு ஃபுல் சர்க்கிள் வேர் Mr. Contractor has derived his own interpretation of mathematics, taking it from a subject he hated to a subject he now loves dealing with. Okay.